ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து நாம் ஏன் பணத்தை சேமிக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எதுக்காக பணம் சேமிக்கணும் நீங்களே சொல்லுங்கள். நமக்கு இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், நம்ம சாப்பிட்றோம், நல்லா இருக்கும், முடிஞ்சு போச்சு, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பணத்தை சேமித்து வைக்கணும்? நம்ம குழந்தைங்களை பின்னாடி படித்து அவங்க வந்து அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்க போகிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பணத்தை சேமிக்கணும்? அதுக்கு உண்டான பதிலை வந்து நம்ம பார்க்கலாம். பணம் வந்து எல்லாரிடமும் வராது. எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அவனால் பணத்தை சேமிக்க முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் அந்த பணம் வந்து சில பேர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு வழியில் நமக்கு வந்து சேவிங் அப்படிங்கிறது இல்லாமல் போய் அது வந்து ஏதாவது ஒரு வழியில் செலவாகி போயிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்படுங்க, நம்மக்கிட்ட பணம் வந்து தங்கவே தங்காது அப்படி சில பேர் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 100,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்ககிட்டையும் சேவிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அவங்களும் பின்னாடி கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 20 நாளைக்கு அந்த சம்பளம் வந்து போதும், மீதி இருக்க அந்த 10 நாளைக்கு அவங்க வந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கடன் வாங்குவாங்க நம்மளை கடனாளியாக தான் ஆக்குதே தவிர நம்மக்கிட்ட ஒரு சேவிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. நாம் ஏன் பணத்தை சேமிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து குழந்தைங்களை எடுத்துக்கலாம். குழந்தைங்களோட படிப்புக்கு நம்ம கண்டிப்பாக பணத்தை சேமித்து தான் ஆகணும். இப்போ உள்ள சூழ்நிலையில் பசங்க வந்து படிக்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து தனியாகவே தேவைப்படுது. அதுக்கு தனியாக தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம வந்து சேமித்து வச்சா தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறதே ஒரு சேமிப்பு தான். அவங்க நல்ல கல்வியை கொடுத்துட்டா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து சேர்க்கலாம். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போகும். அந்த டைமில் நம்மகிட்ட வந்து காசு இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்மக்கிட்ட காசு இருந்திருந்தால் நம்ம குழந்தையை காப்பாற்றிருக்கலாம், நம்ம குழந்தைக்கு வந்து சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கடன் வாங்குவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் திருப்பி அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை கூட வரும் நமக்கு. அப்பேற்பட்ட நிலைமை வரக்கூடாதுன்னா குழந்தைங்களுக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும், அவங்களோட உடம்புக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும். மூணாவது நம்ம ஏன் சேமிக்கணும் நான் சொல்கிறேன். குழந்தைங்க வந்து சிறு வயசில் நம்ம ஒரு நல்ல ஒரு கல்வியை வந்து கொடுத்துறோம். ஆனால் பெரியவங்கள ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து டாக்டரோ, ஒரு இன்ஜினியரோ, ஒரு ஐஏஎஸோ, ஒரு ஐபிஎஸ்ஸோ இந்த மாதிரி ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் நல்ல ஒரு டிகிரி படிக்கணும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தை சின்ன வயசில் நல்லா படிச்சுறாங்க, சரி நல்லா படிக்கிற பிள்ளையே நம்ம வந்து படிக்க வைக்கலான்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? நம்ம பிள்ளை படிக்குது, ஆனால் நம்மளால் காசு கட்டி அவனை அந்தளவுக்கு நம்மளால் வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் எல்லோருமே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்காமல் குழந்தைங்க வந்து பட்டப்படிப்பு படிக்கணுங்கிறக்காண்டி தனி அமௌண்ட் நம்ம வந்து ஒதுக்கி வச்சோம்னா அவங்களோட படிப்புக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட். கண்டிப்பாக குழந்தைங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க உடம்புக்கு சரியில்லாமல் போகும்போது பார்க்குறதுக்கு அது மாதிரி பட்ட படிப்பாக இருந்தாலும் குழந்த படிப்பாக இருந்தாலும் அதுக்கு தனி ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம வந்து செஞ்சிட்டோம். இப்போ பெரியவங்க நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்காலத்துக்காக நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும். இதுதான் வந்து நாலாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக. ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லா பெற்றோருமே அவங்க குழந்தை கூட தான் இருப்பாங்களான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. அப்போ நமக்குன்னு ஒரு அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சாதான் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம யாரையுமே சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இனி உங்களுக்கே தெரியும், சில பேர் தான் பெற்றோரை வந்து அவங்க கூட பார்த்துக்கிறாங்க, சில பேர் வந்து அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக இருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைங்களை போய் எதிர்பார்த்து இருக்க முடியாது. ஒவ்வொரு பைசாவுக்கும் நம்ம குழந்தைங்களை எதிர்பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட காசு இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். அதுக்காக நமக்காக நம்ம வந்து பணத்தை வந்து சேமிச்சுக்கிறோம். அதே சூழ்நிலையில் நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனால் கூட நம்ம காசை வச்சு நம்ம பார்த்துக்கணும். நம்ம குழந்தைங்க வந்து நம்ம காசை அவங்க காசை வச்சு நம்ம பார்க்கணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நமக்கு பணம் இருந்தால் தான் நம்மளுடைய உடம்பு சரியில்லாத டைமில் நமக்கு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம லைஃப் நம்ம கையில். இந்த சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்கள ஒரு மாதிரியும் பார்க்கும். பணம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் பொதுவாக ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு 2 சேர் இருந்தால் கூட அந்த சேரில் பணம் இருக்கிறவங்க தான் உட்காருவாங்க, பணம் இல்லாதவங்க கீழே தான் உட்காருவாங்க. எல்லோரும் வந்து பணம் இருக்கிறவங்கிட்ட தான் வந்து பேசுவாங்க, பணம் இல்லாதவங்கள யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்போ நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரி சம்பாதிக்கணும், அவங்கள மாதிரி சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம வந்து நம்ம நினைப்போம். அப்போ நம்ம வந்து இந்த சமுதாயம் நம்ம மதிக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கண்டிப்பாக பணம் வேணும். அந்த பணம் வேணுங்கிறத வந்து நம்ம வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நமக்கு அந்த நிலைமை வராது. நம்ம சேர்த்து வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஒரு நிலைமை வந்து வரும்.
பணம் வந்து நம்ம கையில் இருக்கும்போது நமக்கு நம்மீதே ஒரு நம்பிக்கை வந்து உண்டாகும். நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சால் கூட ஒரு தப்பாகவே இருந்தாலும் அதை வந்து தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அது வந்து கரெக்டு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் செய்கிற வேலை தான். பணம் வந்து பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பணமே பணத்தை பார்த்தா பிணமும் வாயை பழக்கம் அப்படிங்கிற பணமொழி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அப்போ பணத்தை நம்ம வந்து சேமித்து வச்சால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும் பணம் இருக்கும்போது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பணம் நம்ம வந்து சேமிக்கிறதுனால என்னென்ன நன்மையெல்லாம் உண்டாகுதுன்னு. பணத்தினால நமக்கு ஒரு மதிப்பு வருது, நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கிது, நம்முடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இது போன்ற பல காரணங்களால் நம்ம வந்து பணத்தை வந்து சேமிக்கலாம். கண்டிப்பாக இதுவரைக்கும் பணத்தை சேமிக்காதவங்க இனிமேலையாவது பணத்தை சேமிக்க கற்றுக்கிறீங்க. நம்ம வீடியோஸில் இனிமேல் அதிகமாக பண சேமிப்பு வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம எதெல்லாம் சேமித்தா நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.